அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசெல்வம் வானியில் இருக்கே ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது மதியம் மற்றும் மாலை வானியில் நான் இது உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன் இதுவரைக்கும் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மதியம் மதிய மற்றும் மாலை வானியில் பார்க்கலாம் இன்று மதியத்திற்கு பிறகு வந்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களாக மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் தமிழக கடற்கரை பகுதிகளில் ஒரு சில இடங்களாக மழையானது பதிவாய் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது நல்ல கனமழை மிக கனமழை என்பது மூன்றாம் தேதி நவம்பர் மூன்றாம் தேதி முதல் மழையை கொடுக்க தொடங்கும் இன்னும் மழை ஸ்டார்டிங்காக இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமே அதாவது நாளை ஒரு நாள் மட்டும் பொறுத்திருங்கள் நவம்பர் மூன்றாம் தேதி இரவு முதல் மழையை கொடுக்க தொடங்கும் நவம்பர் இரவு முதல் நவம்பர் மூன்றாம் தேதி இரவு முதல் முதல்ல டெல்டா மாவட்ட கடற்கரை பகுதிகளில் தொடங்கும் அதாவது வேதாரண்யம் அந்த முனை மாதிரி இருக்கும் ஒரு ஊசியாக அந்த பகுதியில் மழையானது முதல் தொடங்கும் வேதாரண்யம் முதல் ராமநாதபுரம் இடைப்பட்ட கடலோர பகுதியில் மழையானது தொடங்கி நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் மூன்றாம் தேதி இரவு ஒரு எட்டு ஒம்பது மணி வாக்கில் தமிழகத்தில் அநேக பகுதியில் கடலோர பகுதியில் மழையானது பரவலாக தொடங்கக்கூடும் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கி பின்னா தமிழ்நாடு முழுதுமை கடற்கரை பகுதியில் தொடங்கும் மூன்றாம் தேதி முதல் பரவலாக நல்ல மழையானது தெரிகிறது மூன்றாம் தேதி இரவு மூன்றாம் தேதி இரவு தான் வடகிழக்கு பொறுமலையே தீவிரமடைந்து பெய்ய தொடங்கும் நான் மூன்றாம் தேதி இரவு பெய்யக்கூடிய மழை என்பது தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு மழை இருக்கிறது தொடர்ந்து கனமழையாக இருக்கும் தமிழ்நாடு முழுதுமே மிக கனமழை அதிதீவிர கனமழையில் இருக்கிறது பல விவசாயிகளுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உள்ளன விவசாயிகளுக்கு அருமையான மழை இருக்கிறது தண்ணீர் குடிநீர் தேவைக்கு அதிக பூர்த்தி செய்யும் அளவுக்கு அதிகமான மழை இருக்கிறது செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட வ வட தமிழகத்தில் உள்ள அநேக ஏரிகளும் நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே கனமழையானது இருக்கிறது அதனால் அனைவரும் முழுவதும் கேளுங்கள் வரக்கூடிய மூன்றாம் தேதி முதல் நான்கு ஐந்து ஆறு நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கனமழை இருக்கிறது நான்காம் தேதி முதல்ல கடலோர பகுதியில் மழையானது தொடங்கும் நான்காம் தேதி அதிகாலையிலே தொடங்கிரும் ஒரு ஆறு ஐந்து கிட்டத்தட்ட நவம்பர் மூன்றாம் தேதி அளவு தொடங்கக்கூடிய மழையானது பரவாயில்ல பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்புறம் நவம்பர் நான்காம் தேதி கடலிருந்து மேகக்கூட்ட ஒரு உருவாகும் அதிகாலை நேரங்களில் நவம்பர் நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதுமே கனமழையானது வெளுத்து கடலோர பகுதிகளில் மழையானது இருக்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நூறு பர்சன்ட் உறுதி இது வரைக்கும் நாங்கள் சொன்னதில் எவ்வித மாற்றம் இல்லை கடந்த ஒரு வாரமும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் மழையானது இருக்கிறது தொடர்ந்து தீபாவளி வரை மழை இருக்கிறது தீபாவளிக்கு அடுத்த நாளும் மழை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் இன்னும் ஒரு நாளை மறுநாள் தான் மழை தொடங்க இருக்கிறது நவம்பர் மூன்றாம் தேதி மழையை தொடக்க இருக்கிறது மூன்றாம் தேதி நான்கு நான்காம் தேதி தான் மிகச்சிறப்பான மலை மழை நான்காம் தேதி விட மிகச்சிறப்பான மழை என்பது அதிகமான மழை என்பது நவம்பர் ஐந்தாம் தேதி உங்களுக்கெல்லாம் நல்ல மழையை அரிக்கிறது நல்ல கனமழையை அரிக்கிறது விவசாயத்திற்கு தண்ணீர் தேங்கி விவசாயம் பாதி இடங்களில் விவசாயிகளுக்கு அதிகமான மழையை கொடுத்து தோட்டங்களில் தண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் உடச்சி விட்டாலும் அடுத்தடுத்து மழையானது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மழை என்பது வந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மழை என்பது தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாள் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நவம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி தொடங்கக்கூடிய மழை நவம்பர் ஐந்து ஆறு தேதி வரைக்கும் முதல் சுற்று மலை நல்ல கனமழை இருக்கும் நவம்பர் ஆறு ஏழுக்கு மேலே வரக்கூடிய மழை என்பது மிக கனமழை அதிதீவிர கனமழையாக வரும் தொடர்ந்து கனமழையே கொடுத்து உங்களுக்கு பாதி இடங்களில் நிறைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே மழை போதும் போதுன்னு சொல்லிடுவீங்க நவம்பர் நான்காம் தேதி பழமை பெய்யக்கூடிய என்பது உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மழை பெஞ்சிடும் அதை விட பூர்த்தி செய்யலைனாலும் கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு கொஞ்சம் மழை இல்லாத மாதிரி தெரியுது நவம்பர் நான்காம் தேதி வந்து கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு கொஞ்சம் மழையானது முன்னேறி பெய்யணும் பேய வாய்ப்பு இருக்குது ஆனால் இரவுல தான் வரும் மதியம் மற்றும் மாலை இரவில் தான் வரும் ஆனால் அதிக கடலோரத்தில் எப்போ பார்த்தாலும் தொடர்ச்சி மழை இருந்து கொடுக்கணும் கடலோர பகுதிகளில் மழையானது எப்போ பார்த்தாலும் இருக்கும் நவம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் நான்காம் தேதி நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நான்காம் தேதி தான் அதை விட அதிகமான மழை என்பது ஐந்தாம் தேதி மிகச்சிறப்பான சிறப்பான மழை ஒட்டு மொத்தமாக முழுதுமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் முழுதுமே கர்நாடக விலையோரப் பகுதி முழு முழுவதுமே ஒட்டு மொத்தமாக எல்லா பகுதியும் முப்பத்தெட்டு மாவட்டம் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்கால் இதை விட யாராலும் விளக்க முடியாது ஒரு சின்ன கிராமம் கூட விடாமல் அநேக பகுதியில் மழை இருக்கிறது தெற்கு கேரளா தெற்கு கேரளா மற்றும் வடக்கு கேரளா தான் கேரளா முழுதுமே ஆனால் கேரளாவில் அந்த வடக்கு கேரளா மட்டும் குறைவாக இருக்கும் மற்றபடி தெற்கு கேரளாவெலாம் நம்மளுக்கு பெய்யக்கூடிய மழை என்பது அங்கேயும் பெய்யும் பெய்யும் அதேபோல் கர்நாடகா தெற்கு கர்நாடகா பகுதியிலும் கனமழை இருக்கிறது தெற்கு ஆந்திரா பகுதியிலும் கனமழை இருக்கிறது அப்படிங்கும்போது தமிழ்நாடு தான் டாப்பு நவம்பர் நம்பர் ஒன் இடம் நம்பர் ஒன் இடம் என்பது தமிழ்நாடு தான் அதிகபட்சமாக மழை கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்மளுக்கு கனமழை நாட்கள் தான் இனிமேல் வரக்கூடிய ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்கள் நாளை ஒரு நாள் பொறுமையாக இருங்கள் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் மழையை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக சென்னைகளை மிக அதிகமான மழை இருக்கிறது தொடர்ச்சியாக கனமழை என்பது சென்னை அதிகம் கிட்டத்தட்ட ஒரு கனமழைக்கே சென்னை முடக்கி போ முடங்கியது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பெய்த மழை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெய்த மழை என்பது சென்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் பகுதியில் பதிவானது அதை விட அதிகமான மழையை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நினைவிடாது கொட்டு மழையாக சென்னையில் பதிவாகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் மழை பெய்யும் அதே நேரம் தமிழக பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இலையோர பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட அநேக பகுதியிலுமே இந்த மழையே கிடைக்காத இடங்கள்லாம் மழை கிடைக்கும் காற்று பகுதிகளெலாம் இனிமேல் காற்று பகுதியே கிடையாது கனமழை பகுதியாக ஆகிவிடும் காற்று பகுதியெல்லாம் இனிமேல் கனமழை பகுதி ஆகிவிடும் வெள்ளத்தை இதுதான் சந்திக்கும் காற்று பகுதியெல்லாம் இனிமேல் அதிகமான மழையை கிடைக்கும் ஏரி குளங்கள்லாம் டக்கு டக்குன்னு வேகமாகவே நிரம்ப இனி வரக்கூடிய நவம்பர் மூன்றாம் தேதி பெற பேய்யக்கூடிய மழை என்பது ஏரிகளை நிரப்பக்கூடிய மலை அதாவது இப்போ பெய்ததெல்லாம் உங்களுக்கு மிதமான மழை கனமழையாக இருக்கும் ஏரிகளை நிரப்பக்கூடிய மழை என்பது நவம்பர் மூன்றாம் தேதி இரவு முதல் தொடக்கம் இருக்கும் ஆனால் என்னென்னா இப்போ விவசாயம்லாம் கேட்குறது என்னென்னா சார் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் மழை இல்லை பயிரெலாம் காஞ்சி போச்சு இப்போ நவம்பர் மூன்றாம் தேதியாவது மழை கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க அதெல்லாம் கிடைக்கும் நவம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதியெலாம் நூறு பர்சன்ட் சொல்லலாம் நவம்பர் நான்காம் தேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமாக கனமழை இருக்கிறது நவம்பர் நான்காம் தேதி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது தீபாவளி பதினே பதினாலாம் தேதி நவம்பர் பதினாலாம் தேதி வரை தொடர்ச்சியாக கனமழை இருக்கிறது அதுக்கடுத்து அடுத்து தாழ்வு மண்டலமே தமிழ்நாட்டை நோக்கி வரும் என தெரிகிறது அதனால் தொடர்ந்து கனமழை இருக்கிறது சிஸ்டம் ஆனது தொடர்ந்து அடுக்கு அடுக்கடுக்காக ஒன்று ஒன்றும் இருக்கும் அதில் தமிழக மாவட்டங்களில் இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளில் அதிகப்படியான சென்டிமீட்டர் அதிகப்படியாக மழை பெய்யும் போனவட்டம் எப்படி சாத்தான்குளத்தில் இருபது சென்டிமீட்டர் மதி மழை பதிவாக வாய்ப்பு இருந்ததோ அதே போய் பெய்ய வாய்ப்பு உள்ளது திருச்செந்தூர் கன்னியாகுமரியெல்லாம் அதிகமான மழை கிடைக்கும் கன்னியாகுமரி முதல் அந்த கடலோர பகுதியில் அதிகமான மழை கிடைக்க இருக்கிறது அதேபோல் உள் தமிழக பகுதிகளில் கர்நாடக பகுதிகளில் அதிகமான மழை கிடைக்கும் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து கொண்டே இருக்கும் நவம்பர் ஐந்து கனமழை மிக கனமழை ஆனால் ஆறு ஏழு எட்டு தேதிகளை வரக்கூடிய என்பது மிக தீவிர கனமழை தீவிர கனமழையாக தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு இருக்கா அது கடலோரத்தில் எப்போ பார்த்தாலும் சாரல் தூரல் நினைக்க மழையாகவே இருந்து கொண்டிருக்கும் கனமழையும் அடிக்கொருக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க மிக கனமழை பெய்யும் எப்போ பார்த்தாலும் சாரல் மழையாக இருக்கும் ஒரே மேக இருக்கும் இடைவிழா இடைவிடாது கொட்டு மழையாக இருக்கும் எப்படி கேரளாவெல்லாம் தென்மேற்கு பெருமழை பெஞ்சு வெள்ளம் வந்ததோ அதே மாதிரி இந்த விட்ட தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதுமே கனமழையானது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கிறது அதிகப்படியான சென்டிமீட்டர் கணக்கில் மழை பதிவாக இருக்கிறது நவம்பர் மூன்றாம் தேதிக்கு மேலே தான் நல்ல மழை மூன்றாம் தேதி இரவு முதல் தான் கடந்த ஒரு வாரமாக சொல்லிட்டு வரோம் மழை இருக்குது மழை இருக்குன்னு எல்லாரும் கேட்டுட்டு தான் வரீங்க வரைக்கும் ஒரு ப்ரெசண்ட் கூட மாறல எல்லாமே கண்ட்ரட் ப்ரெசண்டாக உண்மையாகவே துல்லியமாகவே வானிலையில் எவ்வித மாற்றமில்லை மழை கொடுக்க இருக்கிறது நவம்பர் மூன்றாம் தேதி முதல் இரவு முதல் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு மழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் க கனமழையாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மனசில் நம்பிக்கை பிறக்கும் மகிழ்ச்சி உங்களிடம் வரும் இனிமே தான் காலம் இனிமே தான் எல்லாமே அக்டோபரில் நம்மளை வாட்டி வதைத்தாலும் மழை நவம்பர் நம்மளுக்கு அதிகமான மழையை கொடுத்து எல்லார் மனதிலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய மழையாக இருக்கும் தீபாவளியை ஒட்டிய முந்தைய இருக்க இப்போ வந்து தீபாவளி அன்னைக்கி கூட மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க லெஸ்ட்டில் இருப்பீங்க ஓய்வில் இருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நாட்களெலாம் மழை பெஞ்சுட்டால் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுவீங்க கடைக்கு போவீங்க எல்லோரும் மளிகை எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்களெலாம் வாங்க தீபாவளிக்கு வர்றதுனால பொருட்கள்லாம் வாங்க வெளியே போவீங்க அந்த டைமிங்கில் மழை பெய்யும் தீபாவளிக்கு கூட மழை அவ்வளோவா இல்லைனாலும் தீபாவளி இரவுலேருந்து மழை இருக்குனாலும் தீபாவளிக்கு முந்தைய நாட்கள் ஒரு வாரம் நீங்கள் கணக்கெடுப்பீங்க அந்த முந்தைய நாட்கள்லாம் இந்த சனி ஞாயிறுலாம் கடைக்கு போவீங்க ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவீங்க எல்லோரும் டெஸ் எல்லோரும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க போவீங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி டைங்கெல்லாம் மழை இருக்குது அதனால் இப்போ வியாபாரிகள் வியாபார அதாவது தீபாவளி முந்தைய நாட்களில் வியாபாரம் தான் அதிகமாக நடக்கும் அதனால் வணிகர்களுக்கெல்லாம் பாதிப்படையக்கூடிய மலை என்பது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்து நட தாயெல்லாம் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேட்டு உற்பத்தி செய்யும் இடங்கள் வேட்டு விற்கும் இடங்கள் வேட்டு விற்கும் கடைகள் இந்த மாதிரி பல வெடி இந்த மாதிரி பல கடைகள் உள்ளன மழை எந்தெந்த சமயங்களை பாதிக்க அடையக்கூடிய மழை என்பது தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறது இந்த உற்பத்தி வியாபாரிகளுக்கு மார்க்கெட்டெல்லாம் மழை பெஞ்சால் உடனே சவுதி ஆயிரும் அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் சந்திக்கும் வரக்கூடிய நாட்களில் தீபாவளியை ஒட்டி நாட்களில் நல்லா மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏரி உலங்கள் டக்கு டக்குன்னு வேக நிரம்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டைகள் கம்மாய இயல்புதான் ஆனையுமே நல்லா நிரம்புவோம் ஆனால் தீபாவளியை ஒட்டி நாட்களில் நீங்கள் சனி ஞாயிறுலாம் அதிகமான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த வாரம் அதனால் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரமே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமும் அதாவது நவம்பர் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் மிகச்சிறப்பான சிறப்பான கனமழை தொடர்ந்து இந்த ஒரு மாதம் நல்ல மழையே இருக்குது ஆனால் வரக்கூடிய நவம்பர் ஒன்று இந்த இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் மழை இருக்காது நவம்பர் மூன்றாம் தேதி தொடங்கக்கூடிய மழை என்பது இந்த மாதம் இறுதி வரை பெய்து கொண்டே இருக்கும் விடாது நம்ம பகுதிக்கு இனிமேல் மழைக்காலந்தான் அதனால் தொடர்ந்து அறிக்கையை கேளுங்க இன்றைக்கி கேட்குறீங்க நாளைக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா அறிக்கை வந்து தினமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் கர்நாடகாவில் ஒரு பகுதிகளுக்கு மாற்றம் ஏற்படும் அதே க தமிழக கடற்கரை பகுதியில் எந்த இடத்துல அதிகமான மழை என்பது தினசரி கேட்டால் தான் நான் சொல்லுவேன் தினசரி நீங்கள் அறிக்கையை கேளுங்க தான் நான் சேர்த்து சொல்லுவேன் இந்த பகுதியில் கனமழை இருக்குது மிக கனமழை இருக்குது பாதிப்பு அளிக்கக்கூடிய மழையே இருக்குதுன்னு நான் என்னால் சொல்ல முடியும் அதனால நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா அறிக்கையுமே கேளுங்க நம்ம போடக்கூடிய அறிக்கை என்பது ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று அறிக்கை தான் கிட்டத்தட்ட காலையில் ஒரு வானியில் அறிக்கை போடுவோம் மதியம் ஒரு வானியில் அறிக்கை போடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால் அவ்வளோவா டைம் ஒதுக்கி போட முடியாது ஏன்னா அதுக்கடுத்து வேலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு வானிலை இருக்கையாவது முழுவதும் கேட்டு பயன்பெறுங்கள் அதில் துல்லியமான இருக்கே தான் இப்போ கடந்த ஐந்து நாட்களாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ மலைகள் இருந்தது தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன் அடிமலை அனைத்தையும் துல்லியமாக கணித்து உங்களுக்கு விவரித்துள்ளேன் அதன்படி மழை பெய்துள்ளது கடந்த ஒரு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தோம் அதிலேருந்து தென்தமிழகத்தில் நல்ல மழையானது பதிவானது அதே நேரம் டெல்டாவில் மழை இல்லை வட தமிழக பகுதிகளில் மழை இல்லை அவ்வளோதான் இந்த சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கூட மழை முன்னேறி பெய்ததே தவிர அந்த டெல்டாவில் கூட அவ்வளோ பெரிய மழையானது இல்லை ஆனால் இனிமேல் வரக்கூடியது இல்லை தமிழ்நாடு முழுதுமே கனமழையானது கொடுக்கும் உங்களுக்கு இனிமேல் பெய்யக்கூடிய மழை என்பது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கிடுவீங்க வானத்துலேருந்து அடிக்க வரைக்கும் மழை வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் எப்பயாவது ஒரு தடவை பெய்யும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு தேவை மழை தான் குடிநீர் தேவை அதிகமாக இருக்கிறது குடி இன்னும் நீர் அதாவது பூமியானது மிக வறட்சியை சந்தித்து உள்ளது அக்டோபரில் அதனை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மழை வரும் கண்டிப்பாக நவம்பர் மூன்றாம் தேதியிலேருந்து அதனால் யாரும் கவலைப்படையோ அச்சப்படையோ தேவையில்லை வறட்சியெல்லாம் இந்த வட்டம் கிடையவே கிடையாது அதனால் தெருந்தமிழத்தில் ஈர்ப்பு குறைவாக பெய்யும்னு சொன்னவங்களாம் இந்தோட்டம் திகேத்து போய் இருக்கிற அளவுக்கு நல்ல கடமழை இருக்கிறது தெருந்தமிழத்தில் மிக அதிகமான மழை இருக்கிறது இப்போ வரக்கூடிய தென் தெருந்தமல வழியாக தான் போக இருக்குது அதனால் தெருந்த மிக அதிகமான மழையே இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய பத்தாம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழும்போது இலங்கைக்கு தெற்கு பூர்வமாக இருக்கும் அந்த தாழ்வு பகுதியானது பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி வாக்கில் குமரிக்கடலை குமரி கடலுக்கும் மன்னார இடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கும் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி வாக்கில் அது குமரிக்கடல் மாலத்தீவு கிடையை நீடிக்கும் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பதிமூணு பதினாலாம் தேதி அடைமலையே இருக்குது அதனால தான் சொல்கிறோம் தீபாவளிக்கு முந்திய நாட்களில் கனமழை இருக்குதுன்னு அப்படிங்கும்போது நவம்பர் பதினொன்றாம் பத்தாம் தேதியே வங்கக்கடலில் கனமழை இருக்குது நவம்பர் மூன்றாம் தேதியிலேருந்து கனமழை ஸ்டார்டிங்கு விடாது கொட்டு மழை அதாவது நவம்பர் மூணு டு ஐந்து வரைக்கும் உங்களை பாதிப்பு இருக்காத மழையாக இருக்கும் கனமழை பெய்யும் மிக கனமழை பெய்யும் ஏரி குளங்களை டக்கு டக்கு நவம்பர் நான்காம் தேதியெலாம் நிரப்பக்கூடும் அப்படியே பரவலாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும் பூமியெல்லாம் குளிர வைக்கும் நவம்பர் நான்காம் தேதி பெய்யக்கூடிய என்பது நிலப்பகுதியில் தண்ணீர் தேங்கும் அளவுக்கு மழை கொடுத்து அதன் பின்னர் பூமி நல்லா உறிஞ்சிக்கிடுவோம் நவம்பர் நான்காம் தேதி பெய்யக்கூடிய மலையே நவம்பர் ஐந்தாம் தேதி பேயக்கூடிய மலை அன்று தான் தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும் தமிழகத்தில் பெய்யக்கூடிய மலை என்பது நவம்பர் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஏரி குளங்கள நிரப்பக்கூடிய மலை இருக்கும் டக்கு டக்குட்டு வேகமாக நிரம்பும் ஏரி குளங்கள்லாம் ந டக்கு டக்கு நிரம்ப பெரிய பெரிய அணைகள்லாம் நிரம்ப கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செம்பரம் இந்த மாட்டோம் முழு அணையும் நிரம்பிரும் செம்பரமாகலாம் நிரம்பாமலாம் இருக்காது முழுசும் நிரம்பிடும் போல் பூண்டி இந்த மாதிரி அணைகள்லாம் முக்கியமான திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக இருக்கக்கூடிய அணைகள்லாம் நிரம்பும் நிரம்பாத நீண்ட காலமாக கடந்த ஒரு ஐந்து ஆறு வருஷமாக நிரம்பாத அணைகளெல்லாம் இந்த ஓட்டம் நிரம்ப இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சொன்னதில் எவ்வித மாற்றம் தொடர்ந்து அடைமலையும் இருக்கிறது நவம்பர் ஆறாம் தேதிக்கு மேலே அடைமலையே இருக்குது நவம்பர் ஆறு ஏழு எட்டுலாம் திருநாமலத்துக்கு விடாது மழை இருக்கிறது அதில் நவம்பர் ஆறு ஏழு தேதிகளில் விடாமல் மழை இருக்கும் அதில் மிக கனமழையே இருக்குது அதிதீவிர கனமழையாக இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிருஷ்ணகிரிக்கு கூட அடமலை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கிருஷ்ணகிரிக்குலாம் இந்த வட்டமும் அடமலையிலும் பெய்யாது இந்த வட்டம் அங்கேயே கனமழை இருக்கிறது அந்த மலையெல்லாம் எப்படின்னா நவம்பர் ஆறு ஏழு தான் அப்படிப்பட்ட மலை அதனால் ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் நல்லா எட்டாம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கும் அந்த சென்னை திருவூர் கஞ்சபுரத்துக்கு மட்டும் அந்த ஒன்பதாம் தேதி மட்டும் கொஞ்சம் இடைவெளி விடும் ஒன்பதாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மழை இருக்காது அந்த திருவள்ளூர் மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் இந்த பகுதிகளுக்கு ஏன்னா அங்கே வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு நான்கு ஐந்து நாட்கள் கனமழை கொடுத்துடும் அப்போ வந்து அந்த நான்கு ஐந்து நாட்களில் பெய்யக்கூடிய மழையே சென்னைக்கு அதிகப்படியான மழை பெஞ்சு சாலைகள்லாம் நீர் தேங்கி வீடுகளுக்குலாம் தண்ணீர் புகழக்கூடிய அளவுக்கு நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து மழை கொடுக்க தொடங்கும் அப்படிப்பட்ட மழை என்பது நவம்பர் ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதி வரை தொடர்ந்து கொட்டிக்கிட்டு கொட்டிக்கொண்டே இருக்கும் நவம்பர் ஒரு நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு நாள் இடைவெளி விடும் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துடும் ஆனால் தென்தமிழத்திற்கு அப்படிப்பட்ட ஓய்வே இல்லை தென்தமிழம் டெல்டாவுக்குலாம் ஓய்வே கிடையாது மலைக்கு தொடர்ந்து அதோட அதன் போக்கில் போய்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் கடலிருந்து ஆவியாகக்கூடிய நீரை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இடைவிடாது கனமழையாக இருந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ மழையெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நீங்கள் உங்கள் வயலை நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு கனமழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரைக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் டைம் இருக்குது நம்மளுக்கு நவம்பர் நாளைக்கு ஒரு ரெண்டாம் தேதி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் தேதி வந்து ஏன் மழை இருக்காதுன்னா நம்ம நிலப்பகுதியை கொஞ்சம் சாதகமாக்கணும் வடகிழக்கு ஒரு மழை தொடங்கி இனிமேல் தான் மழை கொடுக்குறது அதனால் கொஞ்சம் நிலப்பகுதியை சாதகமாக இருக்குது வெயில் அடித்து கொஞ்சம் இ நிலப்பகுதியை கொஞ்சம் இதமாகிக்கிட்டு இருக்கு ஈரப்பதத்தை ம அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி மழை பெய்யலைனாலும் நவம்பர் மூன்றாம் தேதியிலேருந்து தொடங்கக்கூடிய மழை என்பது தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக கனமழை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகள் அதிகப்படியான மழை நீரை சேகரியுங்கள் சேர்ந்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெலவம் வானிலை இருக்கே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாருங்கள் இது உங்கள் முத்துசெலவம் வானிலை இருக்கேன் நன்றி வணக்கம் உங்களுக்காக இடைவெளி விடாமல் மூச்சு விடாமல் இந்த வானியில் இருக்கே உங்களுக்காக இருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு துல்லியமான வானிலை அறிக்கையோடு உங்களுக்கு இணைகிறேன் இதுவும் துல்லியமான வானிலை இருக்கை தான்